Hi friends, welcome to my YouTube channel. In the video, we will see information about the Tamil ஒரு மூன்று விதமான வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு. என்னென்ன வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்து சமய அறநிலையத்துறையில கால் ஃபோர் பண்றாங்க இல்ல வேற ஏதாவது வேகன்சிஸ் வருது அப்படின்னா அதுல ஒரு சிலர் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். பட் இதுல இந்த மூணு விதமான வேலை வாய்ப்புலையும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடியவங்க நீங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஜாயின் பண்ணலாம். ஆல்ரெடி ஒவ்வொரு வேலை வாய்ப்புகள்ல நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க, பட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தெரியாமலோ நீங்க அப்ளை பண்ணாமலோ இருக்கலாம். ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பு வந்து பொருத்தமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பவே உங்களோட அப்ளிகேஷன்ஸை பண்ணுங்க. இந்த கால் ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது, நம்மளோட குவாலிஃபிகேஷனை வச்சுதான் நம்மளை வந்து செலக்ட் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸோ இல்லை எக்ஸாமினேஷன் ஃபீஸோ உங்களுக்கு எதுவுமே வந்து இருக்காது. அப்ளை பண்றதும் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். வாங்க என்னென்ன வேகன்சி அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கல்வி ஃபெலோஷிப் அப்படின்றது. ஸோ இது ஆல்ரெடி வந்து ஒரு சிலர் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சீனியர் ஃபெலோஸ் அதே மாதிரி ஃபெலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க சீனியர் ஃபெலோஸ்க்கு அப்ளை பண்றவங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த ஃபீல்டுல தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுல. நீங்க படிச்சுட்டு ஒரு ஃபீல்டுல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஃபீல்டுல நீங்க 5 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சீனியர் ஃபெலோஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். மந்த்லி சேலரியா 45,000 வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபெலோஸ் அப்படின்றதுக்கு வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்க ஏதாவது ஒரு யூஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ யூஜி டிகிரி முடிச்சுட்டு நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒர்க் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு ஸ்கீமா வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து கால் ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணணும். ஆன்லைன்ல தான் வந்து அப்ளை பண்ணணும். அதோட வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலைல இருந்து அடுத்த வருஷம் 2024 ஜூன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஒர்க்கை பொறுத்து மேபி வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ உங்களோட ஜாப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு பள்ளிகள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஃபர்ஸ்டா வந்து இருக்க ஸ்கீம். கண்டிப்பா இதுல உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபெலோஸ் அப்படின்றதுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் வந்து கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன்ஸை இப்பவே வந்து சப்மிட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிஎம் வந்து ஒரு புதுசா ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கும் வந்து இப்போ ஜாப் கால் ஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு வேகன்சிக்கும் ஒவ்வொரு வகையான சேலரி ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லேக் to 3.5 லேக்ஸ் வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 15+ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு என்ன மாதிரியான ஜாபோட டிஸ்கிரிப்ஷன், நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த விபி அப்படின்றதுல அகடமிக் இண்டஸ்ட்ரி கனெக்ட், அதே மாதிரி இன்னும் நிறைய வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிகிரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நீங்க இந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணலாம். எம்பிஏ இல்லைன்னா பிஇ பிடெக் இந்த மாதிரி முடிச்சவங்களும் இதுக்கு தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு ஜாபுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து வேரி ஆகும். இந்த விபி அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சேலரியா 1.5 லேக்ஸ் to 2.5 லேக்ஸ் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதே அசிஸ்டன்ட் விபியில வந்து உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு. அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன பொசிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றீங்களோ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வந்து தாராளமா இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஏவிபியோட சேலரி வந்து 1 லேக் to 1.5 லேக்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுவே சீனியர் அசோசியேட் அப்படின்ற கேட்டகரியில நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுல 2 to 3 வருஷம் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதோட சேலரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்னா 50,000 to 80,000 வரைக்கும் மந்த்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இருக்க பொசிஷன்ஸ் அப்படி பார்த்தோம்னா ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்பிஏ இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் இன் டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் இந்த மாதிரி டிகிரி முடிச்சவங்க கூட வந்து அப்ளை வந்து பண்ணலாம். இதோட சேலரி 80,000 to 1 லேக் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நீங்க ஆஃப்லைன்ல தான் உங்களோட அப்ளிகேஷனை அனுப்புற மாதிரி இருக்கும்.
இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படக்கூடியவங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு பிளெயின் பேப்பர்ல ஒரு அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது நம்ம ரெசியூம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அதுல உங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து நீங்க வந்து போஸ்டர்ல வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் அடுத்த மாசம் 9ஆம் தேதிக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க அனுப்பணும். ஸோ அடுத்து 3வதா இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபிஷியல் வேகன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை சார்பாக ஒரு ஸ்கீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுலையும் வந்து வேகன்சிஸ் இப்போ வந்து கால் ஃபார் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டைப் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட், ப்ராஜெக்ட் லீடு, ப்ராஜெக்ட் அசோசியேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு 2 வருஷம் ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சேலரி 25,000 to 50,000 இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் லீடில் வந்து எந்தெந்த டெசிக்னேஷன் வைஸ் உங்களுக்கு பொசிஷன்ஸ் வந்து வேகன்சிஸ் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஒவ்வொரு பொசிஷன்ஸ் வைஸும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட ஜாப் வந்து என்ன மாதிரி இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி வந்து பார்க்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜி டிகிரி இல்லைனா பிஜி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிகிரி தான் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் காமனாக வந்து எந்த யூஜி வேணாலும் முடிச்சிருக்கலாம், பிஜி வேணாலும் முடிச்சிருக்கலாம், அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு நீங்கள் முடிச்சிருக்க டிகிரிக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணி அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோடதே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசியூமும் ஆன்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த ரிக்ரூட்மெண்ட் ஃபார்ம்லேயே வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இதோட அப்ளிகேஷன் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ எந்த அப்ளிகேஷன் ஃபீஸுமே உங்களுக்கு வந்து கிடையாது. ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து இன்டர்வியூ நடக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நமக்கு இந்த ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் படிச்சுட்டு உங்களோட ஃபீல்டு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 ஸ்கீமில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வரக்கூடிய புதிய புதிய திட்டங்களுக்கும் நிறைய ஆட்சேர்ப்புகள் வந்து நடக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, என் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.